சுமா, என் ஹஸ்பண்ட் பேர் செய்து சுலைமா. அவங்க வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவங்க. ஒரு பொய் கேஸ் போட்டு அவங்கள உள்ள வச்சு 10 வருஷம் ஆகுது பெங்களூரில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கேஸ் ஆச்சு என்ன ஏது, 10 வருஷம் ஆச்சு, கேஸ் ஆச்சு என்ன எது நடத்தணும், எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவங்கள யோசித்து யோசித்தே தான் எனக்கு இப்படி உடம்பு செல்லாமானது. இப்போ என்னால் வந்து கை கால் எதுவுமே செயல்படாமல் படுத்த படுக்கையாக இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் அக்கா மட்டும்தான் என்னை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. என் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்க தான் என்னை பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் ஸ்கூல் படிப்பு எல்லாமே வீணாயிட்டு இருக்கு. படிக்க போக முடியாமல் அந்த சின்ன சின்ன மக்கள் தான் என்னை பார்த்துட்ருக்காங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எனிச்சு எதுவுமே செய்ய முடியாது. என் ஹஸ்பண்டை விடுதலை பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அவங்கள கொஞ்ச நாளைக்கு பரோல் காய்ச்சி என் உடல் நல்லா சரியாகிற வரைக்குமாச்சு அவங்கள விடுதலை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது உதவி கேட்கறதுக்காக தான் நான் கலெக்டர் சார்கிட்ட ஒரு மனு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை வீட்டில். பெட்டிஷன் கொடுத்துட்டீங்களா கலெக்டர்? இல்லை, அது ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்பு கொடுத்துருக்கீங்களாம்மா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு எதுவுமே எங்கே என்ன மனு கொடுக்கணும் என்ன எதுன்னு தெரியாமல் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு பிடிச்சிட்டு போனதுலேருந்தே இவங்க வந்து தண்டனை எதுவுமே கொடுக்கலை. இவங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு இனி தண்டனை எதுவுமே கொடுக்கலை. விசாரணை கைதியாக தான் வச்சுருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி வந்துடுவாங்க, 1 வருஷத்தில் வந்துடுவாங்க, 2 வருஷத்தில் வந்துடுவாங்கன்ட்டு இப்போ 10 வருஷம் ஓடிடுச்சு. 10 வருஷம் முடிஞ்சியுமே இனியுமே அவங்க கேஸ் எதுவுமே நடத்தலை. ஏதாச்சும் ஒன்று நடத்தினா கூட பரவாயில்ல, என்ன எதுவும் தண்டனை கொடுத்தாலாச்சும் நம்மளாச்சும் ஏதாவது விடுதலையாச்சும் பண்ண எடுக்கலாம். எதுவுமே மூவ் பண்ணாமல் அவங்க விசாரணை கதியாகவே வச்சுருக்காங்க. 10 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ நானும் என்னையும் பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை. அதனால தான் இப்போ ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்ட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் சார். கலெக்டர் சார்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி எனக்கும் என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் தான் சொல்லணும் சார். என் குழந்தைகள பார்த்துக்கிறதுக்கும் கூட ஆள் இல்லை. அந்த மக்கள் சின்ன சின்ன மக்கள் தான் என்னையே பார்த்துட்ருக்காங்க. இறங்க 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 ஒரு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.